வரும்போது கார் கொஞ்சம் மேலே இருக்கோம் நெட்டு வந்ததுனால அதே சமயத்தில் பேர் என்ன சொல்றாரு, அந்த பார்ல எடுத்துட்டு அம்பாட்டில் அந்த ரோட்ல வந்து படுக்கிறானா வண்டி இது பண்றானா அந்த மாதிரி பண்றாங்க. நடக்குது பாத்திரம் வாங்கினதுக்கான பில்லு எங்க இருந்து வர்றீங்க நீங்க? ஆக்கூர் சார். ஆக்கூர்ல இருந்து எங்க வாங்கினீங்க? உங்க ரூல்ஸ் என்னவோ அதை நீங்க பாக்கணும் சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் நம்ம தேவைக்கு எடுத்துட்டு போறாங்க சார். இல்லை இதை நீங்க தேவைக்கு எடுத்துட்டு போங்க, எதுக்கு எடுத்துட்டு போங்க?
மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அண்டை மாநிலமான தமிழக எல்லையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முழுமையாக சோதிக்கப்பட்டு தான் நம்மளுடைய காரைக்கால் மாவட்டத்துக்கு நம்ம உள்ள விடுறோம். அதுக்கு தேவையான செக் போஸ்ட் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்டன. அங்கே ஊழியர்களும் போதுமான அளவுக்கு ஊழியர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிச்சுட்டு வர்றோம். இதுவரை வந்து எந்த ஒரு தவறான ஒரு நபர்களோ இல்லை சந்தேகப்படக்கூடிய நபர்களோ கிராஸ் பண்ண மாதிரி தெரியல. இருந்த போதிலும் விழிப்பாக இருக்கிறபடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக வந்து நாடாளுமன்ற தேர்தலுடைய நடைமுறைகள் முடியும் வரைக்கும் இந்த மாதிரியான சோதனைகள் தொடரும். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு வந்துட வேண்டாங்கிறதையும் அங்கே அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறோம். அது தெளிவாக வந்து அவங்கள சோதனையிடுவது ஒரு பக்கம் முக்கியம்னாலும் பொதுமக்களுக்கு குறிப்பாக ஜென்யூனாக எதை ஆராய்ச்சி வந்து சொன்னாங்கன்னா அதை முழுமையாக கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, தேர்தல் நடைமுறைகள் வந்திருப்பதனால இந்த ஒரு 15-20 நாட்கள் கண்டிப்பாக வந்து காவல்துறையினராக இருக்கட்டும், செக் பண்ணுற ஒரு டீமாக இருக்கட்டும், அவங்க வந்து கண்டிப்பாக கூடுதலாக விழிப்புணர்வோடு சில செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒத்துழைக்கணும். தங்க போதுமான ரிசிப்டோ அதுக்குரிய தஸ்தாவேஜுகள் எது எது இருக்கோ சப்போர்ட் பண்ணுறக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் துறையாலேயோ இல்லை மற்ற தேர்தல் துறையாலோ அவர்கள் தொந்தரப்படுத்தப்பட மாட்டாங்க. அதனால் இந்த 2 மாதங்களுக்கு மாத்திரம் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக எடுப்பதுனால நீங்கள் வந்து ஒரு பணமோ ஒரு பொருளோ கொண்டு போகும்பொழுது அதற்கு உரிய ஆவணங்களை நீங்கள் எடுத்து சொல்லும்படி நான் கேட்டுக்கோங்க. இங்கே கூடுதலாக இப்போ போலீஸாரும் மற்றும் இந்த மத்திய இராணுவப்படையோட பாதுகாப்பு இங்கே பாடல இப்போ ஒரு கம்பெனி வந்திருக்கிறாங்க. இன்னும் 3 கம்பெனி நம்மளுக்கு வரப்போகிறாங்க. அதனால் காவல்துறைக்கு ஆல்ரெடி நாங்கள் அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பாக வந்து இந்த சென்சிட்டிவான லொக்கேஷன் பார்க்க லொக்கேஷனில் எல்லாம் வந்து மத்திய காவல் படையினர் ஈடுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் என்ன அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த இன்னும் ஒரு 1 or 2 days அதனுடைய முடிவு சொல்லி இந்த எல்லை பகுதிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கண்காணிப்பு செய்வதற்காக அடிஷனலாக போர்ஸ் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்.